ஸ்மார்ட் பைக் எலக்ட்ரிக் ஒரு லாக் இருக்குது. லாக் வந்து கோடு ஸ்கேன் பண்ணால் நம்மளுக்கு கொடுப்பாங்க, நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக ஒரு 10 சைக்கிள் இருக்குது. ஏன் ஸ்மார்ட் பைக் பைக். இ பைக் இது வந்து வீட்லேயே ஒரு 4-5 இடத்துல இருக்கு. மெயினாக பப்ளிக் டைல் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு யாரும் எடுத்து யூஸ் பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ யாரும் யூஸ் பண்ணலாம் தெரியும். ஒரு ஆப் மூலமாக கொடுத்து ஸ்கேன் பண்ணால் இது ஓப்பன் ஆகிடும். ஆப்பில் வந்து பணம் கட்டினா போதும். இது டாய்லெட் பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்மெல்லாம் வருது, அதனால் வந்து எடுக்காமல் இருந்துடாது. நல்லதான் இருக்கும், ஸ்மெல்லாம் கேட்காதுங்க. பைக்கு நல்லா இருக்கும். எப்படி இது பண்ணுறதுன்னு ஒரு சாட்டு மாதிரி போட்டிருக்காங்க. ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் 1 மந்த்து 3 மந்த்து 1 டே இதெல்லாம் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ரேட்டுக்கெலாம் இருக்குது. இ பைக் ஸ்மார்ட் பைக் வீட்டில் நம்ம இதை வச்சுக்கிற மாதிரி ஒரு டெலிவரி மாதிரி கொடுத்துருக்கோம். இந்தி பைக்னால் எலக்ட்ரிக்கல் பைக்கானது எல்லாமே இடிக்கிற மாதிரி தான் இருக்குது. எலக்ட்ரிக்கலில் ஓடுற மாதிரி தெரில. இ பைக்கில் ஸ்மார்ட் பைக்கு நல்லா இருக்குது பார்க்க. எலக்ட்ரிக்கல்லாம் கிடையாது, பெடல் பண்ணி தான் ஓடுறோம். மூலமாக வரும்போது இந்த நம்பர் ஸ்கேன் ஆகி உங்களுக்கு என்ன நம்பர் பைக் நம்பர் இதில் வரும்போது அந்த நம்பர் எடுக்கலாம். இங்கேயும் போட்டிருக்கோம், லாக் நிலையும் போட்டிருக்கோம், லாக்லேயும் போட்டிருக்கோம். உள்ளே வந்து பைக் எடுக்கிறது கொஞ்சோன்னு வண்டி விட்டுருக்காங்க. அதுதான் அந்த பப்ளிக்காக எது யூஸ் பண்ணாலும் இப்படிதான் அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் மக்கள் தொகை தான், வேறு ஒன்று எடுக்கிறாரு. இது எது எடுத்தாருன்னு தெரியல. இந்த மாதிரி இருந்தால் பார்த்துருக்கலாம். இது ஆப்பு லாக் பண்ணி எடுத்துக்காது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. ஆல்மோஸ்ட் எலக்ட்ரிக் பைக் மாதிரி தான் போகுது. அப்படியே இடிச்சுட்டா கொஞ்சம் நேரம் அது பாட்டுக்கு போகுது. எலக்ட்ரிக் பைக் மாதிரி தான் இருக்குது. ஒரு நாளும் தெரியும்.